தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதிலிருந்து வரும் குழப்பங்கள் பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வரும் விவசாயி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்களின் நெல்லை விற்பனை செய்வதற்கு ஆன்லைனில் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதில் பல நடைமுறைகள் சிக்கல்கள் உள்ளன. நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகள் பதிவு மூப்பு அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் நாங்கள் முன்கூட்டியே பதிவு செய்தால் நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அரசு எதன் அடிப்படையில் கொள்முதல் செய்யும் என்பதை விளக்க வேண்டும். இந்த வருடம் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் குருவை சாவடி பண்ணியிருக்கோம். இப்போக்கி அரசு வந்து ஒரு அறிவிப்பு நேட்டி விட்டுருக்காங்க. நவம்பர் 1st வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணி தான் நெல் போடணும் டிபிசியில் அப்படின்ட்டு. அதை பற்றி விவசாயிகள் பல தட்டப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நாங்கள் அறுக்கும் போது என்ன மாய்ச்சல் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. சென்டருக்கு வந்தால் தான் தெரியும். நாங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் பதிவு பண்ணிவிட்டோம்னா அந்த ஆன்லைன் பிரகாரம் நீங்கள் வந்து நெல்லை போடுவீங்களா, இல்லை இங்கே வந்து மாய்ச்சல் கூடாதுன்னா அந்த நேரம் ரிஜெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை நெல்லை காய வைக்கிறதுக்கு அரசு வந்து என்ன தான் முன்ன அறிவிப்பு செஞ்சுருக்கீங்க, நெல்லை எப்படி காய வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்க, நாங்கள் வந்து எப்போ வந்து அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு பல குழப்பம் நிலவுகிறது விவசாயம் மத்தியில். அரசு வந்து தெளிவாக அதிகாரம் மூலமா தெளிவாக விளக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.